சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667666 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அண்மை செய்தி. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். வர்த்தக நிறுவனத்தை தொடங்கியதாக எழுந்த புகாரில் ஜெகநாதன் மீது இந்த நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. துணைவேந்தராக பணியாற்றும் அதேவேளையில் வர்த்தக ரீதியாக அவர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அந்த ஜெகநாதன் என்பவர் மீது எழுப்பப்பட்ட புகார் என்ன, நடத்தப்பட்ட விசாரணை என்ன, விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக ஜெகநாதன் துணைவேந்தராக பணியாற்றி வருகிறார். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. இருந்த போதிலும் இதுவரை அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அது தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இந்த சூழலில் கூட்டர் பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு வர்த்தக ரீதியான ஒரு நிறுவனத்தை பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடங்கியதாக இன்றைய தினம் ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பூட்டர் பவுண்டேஷன் அப்படிங்கிறது அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஒரு துணைவேந்தர் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடியவரை பங்குதாரர்களாக இணைத்து இந்த பூட்டர் பவுண்டேஷன் அப்படிங்கிற வர்த்தக ரீதியான நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. அதாவது தனியார் கல்லூரிகளை தொடங்கி கொள்வதற்கான அனுமதி வழங்கக்கூடிய இந்த பவுண்டேஷனை அறக்கட்டளையே பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடங்கி இருப்பது முற்றிலும் சட்ட விதிகளுக்கு புறம்பானது அப்படிங்கிற அடிப்படையில பல்கலைக்கழகங்களின் தொழிலாளர் நலச்சங்க ஆலோசகர் இளங்கோவன் சேலம் கருப்பூர் காவல் நிலையத்துல துணைவேந்தர் மீது இன்று ஒரு புகார் அளித்திருந்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் அனுமதி பெற்று பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவர் மீதான விசாரணை விவரங்கள் என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் காவல்துறை தரப்புல வெளியிடப்படல. ஆனா தற்போது கிடைத்திருக்கும் தகவலின் அடிப்படையில் இந்த வர்த்தக ரீதியான ஏற்கனவே அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வரும் ஒரு துணைவேந்தர் வர்த்தக சட்ட விதிகளுக்கு புறம்பாக வர்த்தக ரீதியிலான வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருப்பதுதான் இதற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. வேதவள்ளி, வர்த்தக நிறுவனத்தை தொடங்கியதாக எழுப்பப்பட்ட புகாரின் அடிப்படையில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.